ஹரிமதன் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் ஒரு விஷயமா அதை கேட்கணும் அதாவது இரண்டாண்டு கால சாதனை அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு பெ பெருசாக பேசப்பட்டு பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் செய்த விஷயங்கள் என்னென்றது முதல்வரே பட்டியல் போடுறோம் அப்படி இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்குது இந்த நிலையில் ஒரு மாற்றம் அமைச்சரவை மாற்றம் ஒரு அமைச்சர் மட்டும்தான் மாற்றப்படுகிறார் மிச்சவர்கள் இலாக்காக்கள் மாற்றப்படும் அப்படின்னு பேசப்படுகிறது ஸோ இதை முதற்கட்டமாக கட்டமாக நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டுத்தையும் பொருத்தி உலக அரசியல்லையே வந்து இப்போ அதிகார மையத்துக்கு பக்கத்தில் இத்தனை வருஷம் இருந்து இந்த அதிகாரத்தை பிடிச்சதுங்கிறது வந்து தளபதி மு ஸ்டாலின் ஒரு இது வந்து பெரிய அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு வந்து இத்தனை வருஷம் பக்கத்தில் அதிகாரத்துக்கு பக்கத்துலேயே இருந்து அதிகாரத்தினுடைய எல்லா நெளிவு சுழிவுகளும் எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையிலும் அவருக்கு வந்து தெரியும் அந்த 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 விஷயத்தில் தான் எடுத்தேன் கவல்த்தேன்னு இல்லாமல் கட்சிக்காக இத்தனை வருஷம் உழைத்தவங்க அதிமுகவில் மாதிரி இந்த பாரதிய ஜனதாவில் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவரை கொண்டு வந்து தலைவராக போடுறதில்ல அதிமுகவில் மாதிரி எங்கேயோ இருந்தவரை கொண்டு வந்து தேனி எம்பியாக நிப்பாட்டுறது இல்லை அது அந்த வேலையெல்லாம் திமுகவில் கிடையாது கிளைக்கழக செயலாளர் வட்ட இருந்து படிப்படியாக உயர்ந்து அவங்க மாவட்ட செயலாளராக வந்து மாவட்ட செயலாளருக்கு அடுத்த அடுத்த இடத்துல அவங்க அமைச்சர்களாக வந்திருக்காங்க மாவட்ட செயலாளராக இருந்து அதில் தான் ஒரு குற்றச்சாட்டு என்ன பொதுவாக வைக்கிறாங்கன்னா இந்த அமைச்சர்களையும் பல பேர் அதிமுகவில இருந்து வந்த அமைச்சர்கள் அப்படின்றாங்க நாற்றங்கால் எதுவா இருந்தா என்ன விளையிற இடம் இதுதான விளைச்சல் நம்ம தானே கொடுக்குறோம் அது நாற்றங்காலாகவே கூட இருந்துட்டு போகுது அதிமுகவில் இருந்து வந்தவங்கிறதுனால ஏற்கனவே இது இவர் இப்போ பட்நாயக்கோட முயற்சியில் திமுக அதிமுக இணையதுக்கே கூட முயற்சி பண்றோம் ரெண்டு கட்சியும் அன்னைக்கே ஒன்னு தான் நாஞ்சில் அண்ணா அதிமுகவோட முதல் அமைச்சரவையில் இரண்டாவது இடத்துல இருந்தவர் பிற்காலத்தில் திமுகவுக்கு வரலையா இது அதிமுகவில் இருக்க முதல் முதல் ரெண்டு புரட்சி தலைவரோட அமைச்சரவையும் சரி ஜெயலலிதாமாவோட அமைச்சரவையிலையும் சரி பெரும்பாலான அமைச்சர்கள் திமுகலேருந்து போனவங்க தானே இது ரெண்டுமே ஒ ஒரே கட்சி தான் ஒரே சித்தாந்தம் தான் ஒரே கொள்கை தான் தலைவர்கள் தான் மாறுபடுறாங்களே ஒழிய ரெண்டு கட்சியுமே ஒன்று தான் அதிமுகவில் இருந்து வந்தவங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது அது வந்து விமர்சனமும் கிடையாது அது பெருமை தான் மற்ற மாற்றுக் கட்சியில் மாற்றாண்டுத்த மளிகைக்கு மனம் உண்டுங்கிறது மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களையும் இந்த கட்சியை எடுத்துக்கிறது அனுபவசாலிகளை திறமசாலிகளை மக்களுக்காக உழைக்கிறவங்களை பயன்படுத்திக்கிறதுங்கிறது வந்து இது பெருமையான தானே ஒழிய இது இது விமர்சன குறித்ததுக்கு உண்டான ஒரு விஷயமே கிடையாது இந்த நீண்ட நெடிய காத்திருப்புக்கு பிறகு இவர் முதலமைச்சராக வந்தது வந்ததுக்கப்புறம் அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு உரிய அங்கீகாரம் வெறும் கட்சிக்காக உழைச்சவங்க கட்சிக்காரங்கள் மட்டும் இல்லாமல் சமூக சமூக அடிப்படையில் சமூக நீதியின் அடிப்படை அடிப்படையிலையும் எல்லா எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் பிரதிநிதித்துவத்தை சரிவாரியாக பிரித்து கொடுத்த கொடுத்த கட்சி வந்து திமுக இந்த அமைச்சரவை எல்லாரோட பிரதிநிதித்துவம் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்குமே பிரதிநிதித்துவம் கேள்வி மட்டும் வைக்கிறேன் ஒரு அமைச்சர் நீக்கப்படுகிறார் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஓகே பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அதை முடிவு பண்ணுறாங்க அது நம்ம எல்லாரும் ஒத்துப்போம் பட் இலக்காக்கள் அப்படின்ற ரீஷஃபில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இது 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 இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ராஜகண்ணப்பன் இலாக்கா வந்து ரீசபிள் பண்ணியிருக்காங்க காரணத்துக்காக இது சின்ன சின்ன இப்போ இப்போ பெரியப்பன் கே கேஎஸ்ஆர் இலக்காக்கள் ரீசபிள் பண்ண பண்ணப்பட்டிருக்கு யாருக்கு எந்த இடம் சூட்டபிளாக இருக்கும் எல்லாருக்குமே லாங் ரோப் கொடுத்து முதலமைச்சர் வேலை வேலையை பார்க்குறாரு உரிய வாய்ப்புகளை கொடுத்தாரு வாய்ப்புகளை தவற விட்டவங்களுக்கு வேறு 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 இடங்களில் வச்சு எந்த இடத்துல அவங்கள பொருத்தி அழகு பார்க்க முடியுமோ எந்த இடத்துல அவங்கள பயன்படுத்திக்கிற முடியுமோ எந்த இடத்துல அவங்களோட மக்கள் படியை கொண்டு போக முடியுமோ அதை தெரிஞ்சு அதை அதை ரொம்ப நுணுக்கமாக கையாண்டு இந்த அமைச்சரவை மாற்றத்தை இலாக்கா மாற்றத்தை முதலமைச்சர் கொண்டு போறாரு இது வரவேற்கத்தக்கது இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுக்கு போகும் ஆரோக்கியமான செயல்பாடு இது செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மேலோட்டமாக செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் பெருசாக அடித்தட்டு மக்களுக்கான மாற்றம் இது என்ன பெருசாக கொண்டு போது ஒன்றுமே கிடையாது அப்படின்னா சில விஷயங்கள் அவர் பட்டியல் போடுறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அடித்தட்டு உண்டான விஷயங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்குது ஒரு சில வா தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படலைலாம் கால அவகாசம் இருக்குது நிதிச்சுமை சுமை கொரோனா இந்த இந்த காலகட்டங்கள் ஒன் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து இன்றைக்கி 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 மாநில அரசு இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தான் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அரசாங்கத்தை வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது வந்து திமுக வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கத்தில் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சு அங்கேருந்து காரியங்களை நம்ம சாதிக்க முடியாது அதை வந்து எந்த நினைவுச் சொல்லியோடு எந்த ராஜதந்திரத்தோடு கொண்டு போனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதிகளை வாங்க முடியும் எந்த திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த இடும்பவனம் பட்டியலிட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம அது ராஜதந்திரமா பார்க்கலாமா இல்லை இல்லை அவர் வந்து மேலிருந்த வாரியாக வந்து அவங்க அவங்களோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆட்சியில் இருக்கவங்க ஆட்சியை நடத்தி கொண்டு போடுறது இப்போ இதே இது வந்து இல்ல ஆட்சியில் இருக்கவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட மோதிலாம் நீங்க இதே விமர்சனத்தை வைப்பீங்க தேவையில்லாம மத்திய அரசாங்கத்தோட மோதுறீங்க நீங்க கொள்கிறதை சித்தாந்தத்தை முயற்சி பண்றது மேடைகளில் முயற்சி பண்ணுங்க எது ஆட்சி அதிக அர்த்தம் இருக்காது ராஜ்ரா கொண்டு போய் கடந்த காலத்தில் மோடி தான பிரதமராக இருந்தார் அப்ப நீ வரப்போயும் கோபேக் பண்ணி விட்டீங்க பலூன் பலூன் விட்டது வந்து மேடையில் கேள்வி இப்போ மோதல் போக்கு பற்றி பேசும்போது திரும்பி பக்கத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தெலுங்கானால ஒரு முதல்வர் இருக்கார் அவர் ரிசீவ் பண்ண கூட போக மாட்டேன்றாரு அவர் வந்து

இப்போ மோதாம எங்கே இருந்தாங்க திமுக எல்லா காலகட்டத்துலேயும் ஆளுநரோட மோதத்தான் செய்யுது பிரதமரை எந்த இடத்துல அனுசரித்து கொண்டு போகணும் எந்த இடத்துல கொள்கையை எதிர்க்கணும் பிரதமருக்கு எதிராக அணி அமைக்கணுங்கிறதுல திமுக தெளிவாக இருக்குது இவங்க அணியமைக்க முடியாதவங்க வந்து திமுக அண்ணா தீவிர இது பாரதிய ஜனதாக்கு சாதாமா போகுதுன்னு சொல்கிறது வந்து அவங்களோட இயலாமை அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடம் அந்த அந்த அஞ்சு பர்சன்ட் ஓ ஓட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க அதனால அவங்க வந்து தி திமுக எட்டாத உயரத்தில் இருக்குது இந்த உயரத்தில் இருக்கவங்களை வந்து கீழே இருக்கவங்க வந்து விமர்சிக்கிறது அவங்கள பற்றி அவதூறுகளை இப்போ பரப்புறது இயற்கை தான் இது எல்லா காலகட்டத்திலையுமே நடந்துச்சு இதை காட்டிலும் பெரிய இவங்களை காட்டிலும் பெரிய பேச்சாளர்கள் நடந்த அண்ணன் வைகோ அவர்கள் அண்ணன் யூவி கே சம்பத் அவர்களும் கூட அந்த இடத்த வந்து எட்டு பிடிக்க முடியல ஆட்சி அதிகாரத்தில் திமுக கட்டமைப்பு ரீதியாகவும் ஆட்சி அதிபர் கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் திமுக என்றைக்குமே வலுவாக இருக்குது வலுவாக இருக்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக மற்றவங்க சதறி போயிருக்காங்க ஸ்டாலின் எஸ் எஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து முதல்வராக இருக்காரு அவர் சொன்ன மாதிரி பல ஒரு சமீபத்திய நிகழ்வுகள் இப்போ அவரே சொன்னார் இந்த பனிரெண்டு மணி நேர விஷயங்கள் சொன்னார் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து அந்த மதுபானம் சம்பந்தமான விஷயம் அகேன் அவங்க வித்ட்ரா பண்றாங்க கேட்பதற்கு ஒரு செயலை செய்வதற்கும் அதை வித்ட்ரா பண்ணுவதற்கும் ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்குறோம் மத்தியில் கூட அந்த க விவசாய சட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அதான் அதை வாபஸ் வாயினாங்கன்னா நம்ம பார்த்தோம் பட் இருந்தாலும் இங்க எங்கேயோ ஒரு சின்ன ஸ்லிப் பிட்வீன் த கப் அந்த லிப்னு வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்துட்டு இருக்கா ஏன்னா ஒரு விஷயம் போடுறோம் திருப்பி அதை வந்து தொடர்ந்து வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இது இதை வந்து துணிச்சல்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை எங்கேயோ ஒரு ஸ்லிப்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை இது வந்து துணிச்சலான நடவடிக்கை அந்த அது வந்து பெரும் பெருமளாளிகள் கார்பரேட்டுக்கு கார்பரேட்டு கொடுக்கக்கூடிய இது அஜெண்டா ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அஜெண்டா அஜெண்டாவில் பன்னெண்டு மணி நேரம் வேலை திட்டத்துக்கிறத அறிவிக்கிறாங்க அதுக்கு என்ன எதிர்ப்புகள் என்ன சாதக பாதகங்கிறத அரசியல் ஆராய்ச்சிட்டு உடனே அதை வந்து அரசாங்கம் வந்து வாபஸ் வாங்கிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு நீட்டு சம்மந்தமாக சொல்லும் பொழுது உடனடியாக சந்துரு அவர் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க நம்ம அதை எடுத்து வச்சுட்டு போகிறோம் இப்போ இதுக்கும் அது போல் முதல்லேயே நம்ம வந்து இல்லை இதனோட சாதகம் இது பாதகம் இது முதல்லே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க வேண்டும் சார் எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரே ப்ரோட்டோக்காலில் அரசாங்கத்தில் நடந்தால் எதிர்ப்பு ஒரே மாதிரி தானே இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் எதிர்ப்பு நீர்த்து போகிறது எதிர்ப்பு சரியாகிறது எதிர்ப்பு சரியாக பன்றிறது இது எல்லாமே வேற வேற காலவட்டங்கள்ல வெவ்வேறு வேற கட்டங்கள்ல வர கூடிய விஷயம் பாயிண்ட் டேக்கன் சார் அங்க வர சார் உங்க இறுதி கட்ட பார்வை நீங்க எல்லார பேசிங்கிட்டீங்க சார் கே கேகே கே கே சார் சாதாரண கவர்னர் தான் திமுக ஆட்சி கலைக்கிறதுக்கு அறிக்கை கொடுத்தவர் நண்பர் சொன்ன மாதிரி ஹரிகிருஷ்ணன் சி சுர்ஜித்க்க்டையாது அவர் பர்னாலா சுர்ஜித் சி பர்னாலா சுர்ஜித் சி ஹரி சுர்ஜித் கேபிள் கேபிள் வந்து கம்யூனிஸ்ட் தலைவரா இருந்தவர் ரெண்டு வேற வேற என் என்றைக்குமே கவர்னர் வேணாங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடு கவர்னரை எதிர்த்து தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் திமுக கவர்னர் மட்டுமில்லை பாத்திமா புவியும் எடுத்துருக்கோம் பன்வாரிலால் புரோஹித்தையும் அவருக்குறையை மின்சாரத்தை <rabbit> <muchan> <kawing and chonadhi> ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கம்மியாக இருக்குது சார்கிட்ட வைத்திய சார்பையும் வரணும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் வந்துடுவேன் தீவு இந்த அமைச்சரவை மாற்றங்கிறது வந்து சமுதாயத்துக்குள்ள பிரதிநிதித்துவம் கிடைக்காத சமூகங்களுக்கு கொடுத்து கொடுத்த ஒரு ஒரு வாய்ப்பு யார் எந்த அமைச்சர் மைனாரிட்டி அமைச்சராக இருந்தாலும் மெஜாரிட்டி அமைச்சராக இருந்தால் எந்த அமைச்சர் தப்பு பண்ணாலும் யாரோட செயல்பாடுகள் சரியா இல்லைனாலும் அது மாற்றப்படும்ங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இது வந்து ஆட்சி அதிகாரம் சீரோடு சிறப்போடு நடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு சாட்டை தான் இந்த சாட்டை வந்து எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல சாட்டை இந்த சாட்டை கண்டிப்பா வந்து வெற்றியை தேடி தரும் எந்த சாட்டையை பத்தி நான் சொல்லலை இந்த சாட்டையை பத்தி தான் வேற சாட்டைகளும்